இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம வந்து ஆயில் வந்து கொதிக்க வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பட்டைத்துண்டு, வெந்தயம், சீரகம், ஒரு சின்ன வந்து லவங்கம், இது இது எடுத்துருக்கேன் பாருங்கள், இது கிராம்பு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன், வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து ஒரு சின்ன துண்டு போடுவேன், அரை கிலோ கறி தான் அது, சிக்கன் தான். நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டலாம். நான் குக்கரில் தான் போடுறேன். குக்கரில் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சுட்டு நான் அப்புறம் வந்து வாணி செட்டில் மாற்றிடுவேன். ஏன்னு கேட்டால் குக்கரில் போட்டாக்க பஞ்சு பஞ்சாக வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். அதுக்காக குக்கரில் நான் போடுறேன். வதங்கிட்டு தக்காளி போட்டலாம். தக்காளியும் நல்லா வதக்கிட்டு மசாலா பொருள்லாம் போட்டு மஞ்சத்தூள் வந்து நான் அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகும் சீரகமும் கலந்த தூள் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம். இஞ்சி பேஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம சிக்கனை போட்டுடலாம். மல்லித்தூள் வேணா கொஞ்சம் போட்டுக்கலாம். கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும்னா கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம். நான் மல்லித்தூள் போடலை, நீங்கள் மல்லித்தூள் வேணா போட்டு. தயிர் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றினா உங்களுக்கு வந்து கறி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். வந்து தேவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். அடுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நம்ம ரெண்டு விசிலுக்கு வச்சோம்னா கறி வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வேணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டாங்க. ஏன்னா கோழியில் வந்து தண்ணி விடும். அதனால் ரொம்ப ஊற்ற வேண்டாம். கம்மியாக ஊற்றி ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சா போதும். அப்புறம் வாணலி செட்டில் மாற்றிக்கிட்டாலும். குக்கரில் போட்டு சிக்கன் வந்து இங்கே பாருங்கள் ரெண்டு விசிலுக்கு வச்சேன். சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து வாணல் செட்டில் ஊற்றி நம்ம வந்து கிரேவியாக நம்ம வந்து நல்லா சுண்டு வச்சிடலாம். கிரேவி நீங்கள் இந்த மாதிரியே வச்சுக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் சுண்டை வச்சு வச்சுக்க போகிறேன். சுண்டை வச்சு அதாவது நல்லா அழகாக வந்து நம்மளுக்கு வந்து வதக்கி நம்ம வந்துச்சுன்னா சுண்டை வச்சு வச்சாக சூப்பராக இருக்கும். அது நல்லா வந்து தொக்கு மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் கிரேவி நமக்கு வந்து நல்லா தொட்டுட்டு சாப்பிட சூப்பராகவும் இருக்கும். நம்ம இப்போ இதில் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உதவும் நம்ம மிளகு சீரகத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து வெறும் மிளகுத்தூள் போதும். ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நம்ம மல்லிகை தூவி இறக்கிட வேண்டியதுதான். இது இதுவும் சப்பாத்தி, நான், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து நம்ம நான் சுண்டை வச்சு நான் வந்து அது வந்து ரொம்ப வந்து கெட்டியான கிரேவி ஆக போகிறேன். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் இப்படி வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். அந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியான கிரேவி ஆக போகிறேன். பாருங்கள் சிக்கன் வந்து வத்திருச்சு. வத்தி வந்து கிரேவி வந்து ரொம்ப கெட்டியாகிருச்சு. நான் இப்படி தான் வைக்க போகிறேன். நான் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக இப்படி வைக்கிறேன். நீங்கள் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். சப்பாத்தி, நான், தோசைக்கும் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். மல்லியில போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.